வெல்கம் டு குரோம் பெட் சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீரில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. வெறும் வந்து நம்ம நார்மல் பேனில் சூப்பரான பன்னீருங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கப் பேசனில் ஒரு கப்பு தயிர் விட்டுருக்கேன். தயிர் வந்து கொஞ்சம் கூட வந்து புளிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னாக்கா வந்து இந்த பேன் பன்னீருக்கு முக்கியமே பார்த்திங்கன்னா இந்த மேரினேஷன் தாங்க. ஸோ ஒரு கப்பு தயிர், கால் கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவை வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஜலிச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த தயிரில் போடுங்கங்க. செம்ம ஆசமாக இருக்குங்க இந்த ரெசிபி. அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப சாஃப்ட்னஸ், நம்ம வந்து க்ரில் பன்னீர் சாப்பிடுவோம்ல அந்த ஃப்ளேவரே இது கொடுக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பூண்டை மட்டும் வந்து ஒரு 10 பல் பூண்டை தண்ணி கொஞ்சமாக விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கேங்க. ஸோ இப்போது அதையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிப்போம். செம ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்போ தேவைக்கு ஏற்ப வந்து உப்பை போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ண போகிறேன். ஒரு ஸ்பூன் வந்து கார மிளகா பொடி, அதாவது காஷ்மீரி மிளகா பொடி நம்மக்கிட்ட இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறனோ அதை கரெக்டாக ஆட் பண்ணி சூப்பராக மேரினேட் பண்ணி ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து தனியாவும் காஞ்ச மிளகாவையும் நம்ம குழம்பு மிளகா பொடி போடுவோம்ல, ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ அதையும் சேர்த்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 20 பெப்பரை வந்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி வந்து நைஸாக பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நம்ம இதெல்லாமே போடுறதுனால நீங்கள் காரம் வந்து பார்த்துக்கோங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா காஷ்மீரி மேத்தி இருக்கும்ல, ஸோ கஸ்தூரி மேத்தி, அதை வந்து நம்ம வந்து நல்லா கையில் பண்ணி இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இப்போ இதெல்லாத்தையுமே நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பன்னீரை வந்து நான் வந்து 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பீஸ் பீஸாக இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம இது கூட போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பன்னீராக எடுத்து போட்டு இந்த மேரினேஷனில் நல்லா வந்து ஃபுல்லாக டிப் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வைக்கிற மாதிரி நம்ம வந்து இந்த பன்னீரை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பன்னீரை வந்து ஒரே ஷேப்பில் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அழகாக நம்ம பேனில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம்ல, ஸோ நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ இதெல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து நான் என்ன பண்ணிக்க போகிறேன், 1/2 லெமனை வந்து புளிஞ்சிக்க போகிறேன். இது மேலே நம்ம இதெல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை லெமனை பிழிஞ்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணவே கூடாதுங்க. 1/2 லெமன் போதும், பிகாஸ் நான் வந்து இன்றைக்கி 200 கிராம்ஸ் பன்னீர் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒரு 1/2 பழம், நல்ல பெரிய பழங்க, அந்த 1/2 பழத்தோட எலுமிச்சை பழம் சாரை போட்டு ஜஸ்ட் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. கொட்டையெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்கங்க. இப்போ பாருங்கள் இதை ஒன்றுமே டச் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வந்து மூடி போட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வச்சுருங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். பாருங்கள் இப்போ எனக்கு இது எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகி நல்லா மேரினேட் ஆகி சம ஃப்ளேவரில் சூப்பராக ரெடியாக இருக்கிறதுக்கு நான் இப்போ வந்து இதை வந்து பேனில் போட்டு வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு பேனில் ஒரு 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில் வந்து நம்ம இப்போது கொஞ்சம் பன்னீர், எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது, ஒரு 6 பன்னீர் அந்த மாதிரி போட்டுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆனோடனே அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் டேஸ்ட்டும் சரி எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. மேலே சும்மா டெக்கரேஷனுக்கு வந்து கருவேப்பிலையும் பொறிச்சு இது மேலே போட்டிருக்கங்க. சூப்பராக இருக்கும் இந்த பேன் பன்னீர். எல்லா ஃப்ளேவரோட செம ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குரோம் பெட் சமையலுக்கு தேங்க்யூ. வணக்கம்.